வெல்கம் டு மை சேனல் டிஹெச் ஃபார்மிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் பார்த்துப்போம், நம்ம இந்த காலத்தில் வந்து ஆனிவர்சரி கொண்டாடணும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, மயிலிறகத்தால் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கான நம்ம இன்றைக்கி மயிலிறகத்தடுப்போம். வரும்போதே மயிலெலாம் கத்துனிச்சு, போய் பார்ப்போம் மயிலிறகு கிடைக்குதா இல்லையான்னு. இப்போ அங்கே போய் மயிலிறக தேட போவோம். பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், இந்த இடத்துல வந்திருப்போம். அது ஏன் காமிக்கூடாதுன்னா, உங்களுக்கு காமிக்கல, முன்னாடி இருந்து வந்ததை. நம்ம போன இடத்துல அந்த களிச்செல் பேர் எழுதுறோம், அந்த இடத்துக்கே வந்துட்டோம். வேறு துளசி செடிகளும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடின்னு எழுதிட்டு ஸ்மைலி பிக்சர் போட்டால் அது அப்படியே இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுனது இருக்குது. வேறு நம்ம ஃப்ரெண்டு ஹச்சார்னு எழுதணும்ல, அவர் இவர் தான் ஹச்சார்னு எழுதினார். இவர் எழுதுனா அப்படியே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஹச்சார்னு அவர் எழுதினார், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதுவும் அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மழை பெய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி நின்றுருக்கு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் விட்டு தான் இருந்தது, எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னதாக குட்டையாட்ட தண்ணி அங்கெல்லாம் தண்ணி இல்லை, இன்றைக்கி நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயே அந்த குழிக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி நிற்கிது மழை பெஞ்சதுனால. கொசுலாம் இருக்குது, ஏன்னா கொசு பூலாம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கல்லடியில் பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி ஒன்று இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் அன்னைக்கு மாதிரியே நல்லா கூலிங்காக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் மழை பெய்யறதுனால அன்னைக்கு இன்றைக்கி என்னென்னா இதில் நிறைய அட்டைப்பூச்சிகளாக இருக்குது. நல்லா மழை பெய்யும், நிறைய எல்லாம் வெளியே வருது. அட்டுது நான் அன்றைக்கி மாதிரியே கல்லெல்லாம் வெடித்து தான் இருக்குது. இல்லை கிடைக்குமோ தெரியல, தேடுவோம். இப்போ பாருங்க செம்ம புதராக இருக்கு. கீழே பள்ளத்தாக்கே இருக்கு, பயங்கரமான பள்ளத்தாக்கு. போன அடியிலே பார்த்தோம். மேம் பார்த்தீங்கன்னா பழம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்டாக தான் இருக்கு. என்ன கருவேப்பிலை அடிக்குது, கொஞ்சம் கேரமாக தான் இருக்குது. வேற வந்தியாடா, போன அடியிலே பார்த்துருப்போம் பள்ளத்தாக்கு. மயிலிறகு தேடிக்கிட்டு தான் இருக்கும், ஏ ஏதோ ஒன்று கிடைக்கல, ட்ரை பண்ணி பார்ப்போம், கிடைக்கும் தான் நினச்சி நம்பி வந்திருக்கோம், கிடைக்குமான்னு தான் தெரில. இதை பார்த்தீங்கன்னா மயிலிறகு தேட வந்தோம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு வெற்றி கிடைச்சிருந்தது. என்னென்னு பார்த்தோன்னா இது ஒரு இறகு கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த மயிலிறகு மயிலோட இறகு தான், சின்ன இறகு. இப்போயே நம்மளுக்கு வெற்றி கிடைக்க போது இன்னும் தெரியல, நம்மளுக்கு மயிலிறகு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிறண்டா இருக்குது. நம்ம தானே ஏற்கனவே சொல்லியிருப்போம், போன டீல சொன்னேன் இந்த காலத்தில் நல்லா மூலிகை செல்லாக இருக்குன்னு. அதில் பார்த்தீங்கன்னா இது பிறண்டா, இது பார்த்திங்கன்னா அரைச்சி நம்ம க்ளீன் பண்ணி மேலே இந்த இதாட்டுக்கெல்லாம் சரி தோலை சீவிட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டோம்னா எலும்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், இது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இது நீங்கள் நல்லா சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லா எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கிடைச்சதுனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சனால நிறைய குளங்களாட்டு தண்ணியாக நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கே இருக்குது, நல்லா போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே கூட தண்ணி நிற்கிது. பார்த்தீங்கன்னா அங்கே கூட பார்த்தீங்கன்னா பெரிய பாறை ஒன்று இருக்குது. இங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இங்கே இங்கே விதுனா குளமான தண்ணி நிற்கிது. நான் அந்தான போக வழி இல்லையாடுது. நான் செடியாக இருக்கேன். அந்தாண்டைக்கு போக முடிய மாட்டேது. போய் பார்ப்போம் இந்தாண்ட மீன் நம்ம இருக்க விட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் அந்தாண்ட போ ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா க்ரீனாக இருக்குது, பசுமை காத்திரிக்காய் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் மறுபடியும் மயில தான் தேடிக்கிட்டு இருந்தோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு குத்துற மாதிரியே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் இருக்கு. இதுவும் மயிலாகனு நினைப்போம். நாங்கள் மறுபடியும் போய் எல்லாம் தேடி பார்ப்போம். இல்லை ரெண்டுமே சேகரித்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம போன வெடியாக பக்கத்தோட இப்போ ஒரு புது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். உடனே வேறு எதாவது பண்ணலான்னு சொல்லி வந்துருந்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம பள்ளம் தான் கிடந்தா இருக்குது. போவோம். இதெல்லாம் புது இடம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்கான பகுதி தான் அதுவும். இங்கே நிறைய கற்கள் தான் இருக்குது. எல்லா கற்களும் உடஞ்சி தான் இருக்குது. இல்லை குட்டி குட்டி கல்லுக்கெல்லாம் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேரிச்சை மலை செடி ஒன்று இருக்குது. அது பார்க்க தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் இருக்குது. பாறை ரொம்ப பெரிய பாறை. இதோ இதுதான் நான் சொன்ன பேரிச்சை மலை செடி. ஏன்னா அது பேரிச்சை மலை செடி. இதுதான் பேரிச்சை மலை செடி. ஆனால் இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் பேரிச்சை மலை காய்க்கலை. என்னென்னு தெரியல என்ன ரீசன்னு. ஆனால் நல்லா பச்சை பசேன்னு தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ போகலாம். இப்போ வந்த பகுதியிலே தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா பெரிய பாறைகள்லாம் இருக்கு. நான் போகிறோம். நல்லா முள்ளிச்செடி தான் ஏகப்பட்ட அதிகமாக இருக்கு. ஆனால் நிறைய பில்லு செடிலாம் வளர்ந்துக்கிச்சு. பழைய இடத்துக்கே வந்தாச்சு. இன்னும் ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது. அதுக்கு அந்தாண்ட போக முடியுமான்னு பார்க்கலாம். அந்தாண்ட ரூட்டே கிடையாது. இப்போ அந்தாண்ட போய் பார்க்கலாமான்னு பார்க்க போகலாம். அதுனா கல்லெல்லாம் எல்லாம் வெடிச்சு போய் கிடக்குது. ஆனால் இங்கே கூட தண்ணி நிற்கிது. இப்போ இது ரூட்டிலுக்கு போய் பார்ப்போம். ஏன்னா போய்கிட்டே இருக்கோம். அப்படியே வந்த வழியிலே போகிறோம். இதெல்லாம் முள்ள நிறைய பேர் எல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. காஞ்ச முள்ளெல்லாம் பொறுக்கி போட்டு முளையில போட்டிருக்காங்க. இந்த ரூட்டில் போக மாட்டேது. எங்களை துளசி ஏகப்பட்டது முளைச்சிக்கிறது. அங்கே கூட ஒரு பாறை தெரியுது. அங்கே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மயில் ஒன்று ஓடுது. ஏன்னா இங்கே படுத்துருக்க மாட்டேது. ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா பறந்து ஓடுதே. மயில் பார்த்தீங்கன்னா படுத்துருந்து மட்டும் எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ இந்த புதருக்குள்ளே தான் படுத்துருந்துருக்குது. ஆள் பார்த்தோன்னே ஓடிடுச்சு. வந்த அடியிலே வரோம். மயிலும் ஓடிட்டது. பார்த்தீங்கன்னா நம்ம பழைய இடத்துக்கே வந்துட்டோம்.
இங்கே ஒரு ரூட் ஒன்று பார்த்தேன், அது எங்கே பார்த்தோம் போய் பார்ப்போம். ஆனால் நிறைய செடியெலாம் இருக்குது, இங்கேயும் பாருங்கள் துளசி செடி நிறைய இருக்குது, எல்லாம் சின்ன சின்ன கயக்கெல்லாம் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா போன வழியிலே காமிச்சிருப்போம், காமிக்கலான்னு தான் இருந்தோம், அதுக்காட்டி மழை பிடிச்சிருச்சு அதனால் காமிக்கல. ஆனால் இந்த வீடியோவில் காமிக்கிறோம், ஏன்னா கொஞ்சம் தான் இருந்தது, நாங்களும் போய் தான் பார்த்தோம். இந்த ரூட்டை தான் காமிக்கலான்னு இருந்தோம், இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போகுது, போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதோட முடிஞ்சிருச்சு தடம், இப்போ நம்ம அந்த வழியிலே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு, நம்மளுக்கு வெறும் அந்த மூணு ரெண்டு இறகு தான் கிடச்சிது, அந்த சோளக்கிழங்கும் கருப்பு கிழங்கும், அது மட்டும் தான் கிடச்சி, நம்மளுக்கு மயில இருக்க வேறு எதுவும் கிடைக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். போன வீடியோவோட இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறோம், நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் நினைத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த வீடியோவுக்கு இந்த வீடியோவுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகே, பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பாயிண்ட் பெறட்டும். பிடிக்கலாம் ஷேரே பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.